அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அன்னிசாஸ் டைம் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹைனனிஸ் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கப்பூர் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு நாலு கப் நான் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லுவோம்ல அந்த அரிசி தான் இந்த ரெசிபிக்கு இந்த அரிசி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு பாசுமருதிலாம் அவ்வளோ நல்லாயிருக்காது ஸோ இந்த மாதிரி ரைஸை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஆனியன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் தாளிக்கும் போது அதில் போடுறதுக்கு இது சிக்கன் ஸ்டாக்கு ரெண்டு எடுத்துக்கிறேன் இது கண்டிப்பாக இதில் தான் நம்ம ரைஸே வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ஸ்கிப் பண்ண முடியாது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஸோ அதை எடுத்துக்கோங்க அப்புறம் அதோட பட்டர் அதுவும் தேவைப்படும் இப்போ நான் ஒரு பேனில் ஒரு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழியெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அந்த சிக்கனை எடுத்துடணும் அதுலேருந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது நம்ம அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணிவிடுவோம் அந்த சிக்கனை அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த வேக அந்த தண்ணி தான் தேவைப்படும் அந்த சிக்கன் ஸ்டாக்கு தான் தேவைப்படும் ஸோ அதுலேருந்து சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு எங்கள் சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த சிக்கன் பிராத்தி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அரை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை குரன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பட்டரில் போட்டுட்டு அதை நல்லா அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அதுலேயே இந்த ரெண்டு சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸையும் அதையும் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இது சேர்க்கணும் இந்த ரைஸ்க்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன்னா நம்ம அந்த சிக்கன் வேக வச்சதில் நாலு கப்பு அந்த ப்ராத் இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாக நாலு கப் ரைஸுக்கு எட்டு கப் தண்ணி ஆயிடுச்சு நீங்கள் எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்கன் ஸ்டாக்கையும் மேற்கொண்டு தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கு பிறகு ரைஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இதில் இப்போது அந்த ரைஸை போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேக வைக்கிற அந்த அரிசி வேக வைக்கிற தண்ணியிலே அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரைஸ் குக் ஆகட்டும் இப்போ நம்ம அந்த வேக வச்சு எடுத்தோம்ல சிக்கன் அதில் வந்து இப்போது அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு வினிகர் சேர்த்துக்கிட்டேன் நான் மிளகு ஜீரகத்தூள் போட்டேன் அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா போட்டு போட்டுக்கோங்க அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா நம்ம ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு ப்ளெயின் ரைஸ் மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் ஸ்டாக்லாம் சேர்த்ததுனால இப்போ அந்த ரைஸுக்கு தேவையான ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சிக்கன் க்யூப் ஒரு பாதி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளியே மேலே இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம சாஸுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு ஒரு பாதி லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன் பாதி லெமன் புழிஞ்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சால்ட்டு சேர்த்தேன் ஏன்னா அதில் சிக்கன் ஸ்டக்கில் ஏற்கனவே உப்பு இருக்கும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ரைஸ் வேக வைக்கும்போது கூடவாக சேர்த்துறாதீங்க அப்புறம் உப்பு அதிகமாகிடும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை லேசாக அந்த மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோன்னு தேவையில்லை இப்போ மறுபடியும் நம்ம இந்த ரைஸுக்கு ஒரு சூப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது பண்ண மாதிரி தான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு ஆனியன் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதோட சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆனியன் சின்னதாக நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கன் ஸ்டாக் ஒரு பாதி ஸ்டாக் சேர்த்துக்கிறேன் சிக்கன் க்யூப்பு சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் ஸ்டாக் போடுறதுனால எல்லாத்துக்குமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதிகமாக போட்டுறாதீங்க இப்போது இதில் ஒரு ரெண்டரை கப் வாட்ரு சேர்த்துக்கிறேன் சூப்புக்கு சும்மா சிம்பிளான சூப்பு தான் அந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் ஸ்டாக்கோட டேஸ்ட்டுக்காண்டி தான் இது சால்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறதுனால அதை நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு ஃபைனலாக ஒரு முட்டை கலக்கி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூப்பில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சூப்பும் ரெடி ஆகிடுச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் அதிகம் இல்லாததுனால சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும் ஹனிஷர்ஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணிக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்